வணக்கம் 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 வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றி. ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று அரங்கேறியிருக்கிறது. எங்க அரங்குல? அரங்குலையா? எந்த அரங்கு? சர்பிட்டி தியாகராயர் அரங்குன்னு நினைக்கிறேன். இந்த அரங்கில் இந்துக்களின் முதல்வர் புண்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்துக்களின் முதல்வர்? ஆமா. யாரு? யாரு? நம்ம அர்ஜுன் சம்பத்ஜி. அர்ஜுன் சம்பத்து சம்பத்ஜி அவர் தான். ஓ, அந்த மாதிரி இந்த தொடர் மதியதனை வந்து எதிர்த்து பேசி அந்த அவங்க பேசப்படாமல் பண்ணி அவங்கள எரிஞ்சு மிரட்டினது அந்த மாட்டரா? அதே தான், அதே தான். ஓகே. பாவம், வயதான மனிதர் என்றும் பாராமல் தோழர் வந்து இவ்வளவு தூரம் கேவலப்படுத்தியிருக்க கூடாது. அதனால் தோழருக்கு வந்து தொடர் மதியதனி அவர்களுக்கு உண்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு அவருக்கு பிபி ஏற்றினதும் நீங்கள் தான் நினைக்கிறேன். பிபி ஏற்றி விட்டு அவர் எல்லாம் வெள்ளம் பார்த்துருக்கீங்க. எல்லாம் ரொம்ப தவறு தோழர், பண்ணாதீங்க. ஒரு நாட்டினுடைய சீனியர் சிட்டிசன்ஸ்களை வந்து பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நல்லதெல்லாம் பண்ணாதீங்க என்று தோழருக்கு வந்து வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டு முதல்ல என்ன சம்பவம் நடந்தது, எதனால் அவர் ட்ரிகர் ஆனார் அப்படிங்கிறது தான் தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே. தெரியும் ஒருவேளை பேசணும்னு அந்த வீடியோவில் வந்து எல்லா வீடியோ இந்த வீடியோ தான் இந்த வீடியோ மட்டும் தான் வயலில் இருக்குது. ரொம்ப தூரத்தில் இருந்துருக்கிறதுனால அவங்க என்ன பேசுனாங்கன்னு ஒன்று ஏதோ இடஒதுக்கீடு எம்பிசி ஏதோ பிசின்னு ஆரம்பிக்கிறாங்க. பஞ்சாயத்து என்னன்னா பேசும்பொழுது தோழர் பார்ப்பனர் அப்படிங்கிற ஒரு பதத்தை வந்து பயன்படுத்தி அப்போ வந்து அது டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு அவர். இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ நான் வந்து ஒன்று சொல்கிறேன்னு வச்சுக்கேன், நான் நிறைய சொல்லி வார்த்தை பேசுவேன், ஏதோ சாதாரணமாக பேசுவேன், திட்டுவேன். ஆனால் எது கெட்ட வார்த்தைன்னு ஒன்றே ஊன் பண்ணுதோ அதுக்கு தானே டிகராவ. இப்போ நீங்கள் என்னை வந்து டேஷ் அப்படின்னு சொல்லி திட்டினா இதுவே என்ன பட் சீமான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோ என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஆமாம், அது மாதிரி இந்த பார்ப்பனருங்கிற வார்த்தை வந்து அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்குது. அவருக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு என்ன ஒரு அயற்சி ஏற்படுத்துகிற வார்த்தையாக இருக்குது. இப்போ இதே வந்து உங்களை நான் வந்து நிறைய முறை வந்து வயசானவர் அப்படின்னு உண்மையாலாம் சொல்லி திட்டிருக்கிறேன். வயது 60 அப்படின்ற உண்மையெல்லாம் நான் வெளிப்படுத்திருக்கேன். ஆனா நீங்க கோவப்பட்டது இல்லை. ஆமா, ஆனா டக்குன்னு உங்களை பார்த்து அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் வரும். அமர் பிரசாத் ரெட்டி அப்படின்னா உங்களுக்கு கோவம் வரும். ஓ, நிறைய வரும். இப்ப நிறைய வரும். இப்ப ஒரு வார்த்தை பேசுறது பொறுத்து கேட்க முடியாதா? என்ன அரசியல் என்ன தண்ணி கத்துக்கிட்டீங்க? சரக்கு இல்ல, அவ்வளவுதான். சரக்கு ஏன் சரக்கு அங்க இப்படி அரங்கத்துல இப்படி சரக்கு? அந்த சரக்கு இல்லன்னு விஷயம் இல்ல, அவருக்கு பேசுறதுக்கு பாயிண்ட் இல்ல, பொட்டன்சியல் இல்ல அவர்கிட்ட. அதனால வந்து அவருக்கு கோபம் வந்துருச்சு. எப்போதுமே சங்கிகள் வந்து இப்படிதான் பண்ணுவாங்க. ஒண்ணு வந்து நம்ம ஏதாவது எதிர்கடுத்து வைக்கிறோம் அப்படின்னா கட்டிட்டு கடந்து போயிடுவாங்க, இல்ல சம்மந்தமே இல்லாம ஒரு விஷயம் எடுத்து பரப்புறது டைவர்ட் பண்ணி விடுறது. இந்த டிபேட்ல உங்களுக்கு அதான பண்ணிட்டு கேஸ் லைட் பண்ணுவாங்க. நித்யானந்தன் ஒரு பீஸ் இருக்குது, பீஸ வச்சு விளையாடுறாங்க. இப்ப நான் என்னை பொறுத்த வரைக்கும் டிவி டிபேட்ல அவர் கூப்பிடுறதுக்கு எல்லாரும் அந்த டிபேட்ல 6 இருந்தாங்கன்னா மத்த 5 தீபாவளி தான் ஜாலியா அன்னைக்கு போன வாரம்லாம் வந்து இவர் சுகுணா திவாகர் தோழரும் மில்டன் வச்சு பாவங்க. அதாவது ஒரு ஆங்கர் ஒரு கேள்வி கேட்கிறாப்ல, ஒரு வரிசையை 4-5 கேள்வி கேட்கிறாப்ல, அதுக்கு நித்யானந்த பதில் சொல்றாப்ல. ஒரு பதில் கூட ஆங்கர் கேட்டதுக்கான பதிலா இல்ல. அதனால ஆங்கர் வந்து 2 பதில் அவர் நிறுத்துறாப்ல. இது என்னங்க சம்பந்தம் சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வேற
அதெல்லாம் நீங்க பேச முடியும். நான் பேச நான் என்ன படிச்சுட்டு தான் பேச வந்திருக்கேன். நான் டைம்ல பேச உங்க பாயிண்ட்டுக்கெல்லாம் டைம் கொடுக்க முடியாது. யோ கேள்விக்கு பதில் இல்லைன்னா நீ நீ எழுதி அந்த பசுமாட்டை வந்து இங்கே கட்டி விட்டு போய் எண்ணி பாட்டுக்க அந்த லெவலில் உள்ள நித்தியானந்தம். இவங்களுக்கு டைவெர்ட் பண்ணுறது, அவதூறு பேசுறது, பாம் போடுறது, என்ன ஏதாவது கலவரம் பண்ணுறது, இது மட்டும்தான் தெரியும். ஜனநாயகபூர்வமாக பேசுறது, கருத்துக்களாக வெல்றது, வார்த்தை போர், அதெல்லாம் அவங்க என்னென்ன தெரியாது. கருத்தியல் ஏதாவது இருந்தால் தானே அதுலேருந்து வெளிப்படும். எதுவுமே இல்லாமல் அங்கேருந்து அவங்க என்ன வச்சுக்கிட்டா வந்தனம் பண்ணுறாங்க. இல்லைண்ணே உடனே அட்டாக் மூடு தான். ஆமாம், உடனே எந்திரிச்சு போயிட்டாங்க. இதில் வந்து உச்சபட்ச அவமானம்ங்கிறது எதுன்னு நினைக்கிறீங்க இந்த சீனரியோட? உச்சபட்ச அவமானமாக நான் நினைக்கிறது வந்து என்ன சொல்கிறது, அர்ஜுன் சம்பத் தான் அவமானமாக நினைக்கிறேன். அதனால அங்கேருந்து அவ்வளோ ஆவேசமாக வந்ததுக்கப்புறமும் அங்கே ரெண்டு எம்எல்ஏ இருக்கிறாங்க நம்ம சைடு, பரந்தாமன் அவர்களும் நம்ம அண்ணன் ஆலூர் சானவாசனும் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் பக்கத்தில் வந்தோடனே எந்திரிச்சு போய் போய் உட்காரியா, மூடிட்டு உட்காரியா, நிகழ்ச்சி மூடிட்டே அந்த புள்ள பேச நீயும் பேசியா, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அங்கே பேசுகிறாங்க போல் இருக்கு. பக்கத்தில் வரைக்கும் தோழர் மரியாதையினியோடைய பக்கத்தில் வரைக்கும் வந்து அந்த நாள் கத்துனா தோழரோட ரியாக்ஷனை அந்த வீடியோவில் பாருங்களேன். அதாவது கொஞ்சம் கூட வந்து ஆடலை அசையலை, எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. இப்போ என்ன அப்படியே நிறுத்திட்டாங்க அப்படியே, சரி ரைட் ஓகே, அப்படியே பின்னாடியும் போகல முன்னாடியும் வரல, அந்த ஸ்டாண்டில் அவங்க கரெக்டாக நிற்கிறாங்க. ஆமாம், எப்படி வந்து பாயிண்டில் கரெக்டாக நிற்பாங்களோ அதே மாதிரி வந்து நீ பாட்டு கற்று உன்னால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நின்னாங்க பார்த்தீங்களா. அந்த இடம் தான் அர்ஜுன் சம்பத்தை அசிங்கப்படுத்தின இடம். ஆக்சுவலி அவன் செருப்படி பதிவு தோழி, செருப்படி பதிவு தோழி, உண்மையிலுமே செருப்பை கட்டி அடிச்சிருக்கிறாங்க. அந்த அது வெள்ளா வரையே ஆபரேஷன் பண்ணி சொல்லணுமா? அதை டெஃபினெட்லி. ஏங்க அப்புறம் இதை பதிவு பண்ணுமா இல்லையா? அப்புறம் இவரு கருணாகராஜன்லாம் எந்திரிச்சு வந்து வாயை போய் உட்காருவோம், ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு அவரெல்லாம் வந்து அம்படியாக போய் இழுத்துட்டு போய் உட்கார வச்சு ஒரு வழியாக வந்து அசமடிக்கிட்டாங்க. பராக்கிரமம், வீர பராக்கிரமம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு தனியார் செய்தி தொலைக்காட்சி நடக்கும் ஒரு மக்கள் அரங்கம் நிகழ்ச்சி, ஒரு அரங்கம் வாதமேடை. அதாவது வந்து மக்கள் அரங்கம் தான், மக்கள் அரங்கம் தான். ஒரு ஒரு ரெண்டு கருத்தியலை சேர்ந்த ஆட்கள் வெவ்வேறு இயக்கங்கள்ல இருந்து அமைப்புகள்ல இருந்து இந்த புறமும் இந்த புறமும் பட்டிமன்ற மாதிரி உட்காந்துருப்பாங்க. அவங்க அவங்களோட கருத்தை, கருத்து போர், நீங்க சொன்ன மாதிரி வார்த்தை போராக இருக்கும். அது யார் வந்து இன்டெலெக்சுவல் அப்படிங்கிறது, இல்லை யாருடைய கருத்து வந்து சரியான கருத்து இல்லை ஓங்கி நிற்கிது அப்படிங்கிறது தான் மேட்ரு. ஓகேவா? இப்போ இதில் பேசக்கூடிய தோழர் மதிவதினி, நீங்கள் வந்து பேசும்போது சொன்னீங்க அவங்க ஒன்று ரொம்ப இளைய தோழர் அவங்க அப்படின்னு. ஆனால் அவங்க திராவிடர் கழகத்தின் கழக துணை பொதுச் செயலாளர் இல்லையா? ஒரு நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியம் கொண்ட ஒரு இயக்கம், நூற்றாண்டு கலந்து ஆமாம் காணப்போகின்ற இயக்கம், அதையெல்லாம் தாண்டி எவ்வளவோ விஷயங்களை களத்தில் செய்திருக்கிற ஒரு மக்கள் இயக்கம் அது. ஆமாம், அந்த இயக்கத்தின் கழக பொது துணை பொதுச் செயலாளர் அவங்க இல்லையா? இப்போ அவங்கள சங்கிகள் இப்படி மிரட்டுறாங்க, இப்படி வந்து ஒரு விஷயத்தை கொண்டு போகிறாங்க அப்படின்னா, ஊரில் ஒரு சின்ன அளவில் தெருமுனை கூட்டம் நடத்துது இல்லை, அங்கேயும் இவங்க இப்படி தான் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பார்த்துவாங்க. கருப்பும் சிவமும் கலந்த கொடியை தூக்குவதற்கு ஒரு தைரியம் வேணும். இங்கே எக்கச்சக்கமாக தன்னோட நோட்டு புத்தகத்துல வேற அஞ்சே அஞ்சு கேள்வியை மட்டும் தூக்கிக்கிட்டு ஒரு கூட்டம் வருவாங்க. சொல்லுவார் தமிழர்கள் என்பவர்கள் மொழி பற்று உடையவர்கள், தமிழர்கள் பேராசிரியர் அவர்கள் அழகாக சொன்னார். இப்ப இந்த கிளிப்ல பாத்தீங்களா, இது வந்து ஊரில் நடக்கிற ஒரு சின்ன தெருமுனை கூட்டம், தென்காசி தானே, தென்காசி பகுதியை ஒட்டி நடக்குது. இப்போ வந்து பேசுகிற தோழரை வந்து குறைச்சி மதிப்பிடலை, பேசுகிற இடங்கள் நடத்தக்கூடிய இடங்களை வந்து நான் குறைச்சி மதிப்பிடலை. ஸ்டேஜ் எவ்வளவு பெருசாக இருந்தாலும், ஆட்கள் வந்து எவ்வளோ இப்போ வந்து மக்கள் மத்தியில் பிரபலமானவங்களாக இருந்தாலும் பிரபலம் இல்லாதவங்களாக இருந்தாலும், இவங்களுக்கு வந்து ஒரே மாதிரியான ரியாக்ஷன் தான். அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணணும், டிஸ்டர்ப் பண்ணணும், வாய்ஸ் அடவு, அவங்கள வந்து மன உளைச்சல் தரணும், அவ்வளோதான் இவங்களுக்கு வேலை. ஏன்னா இவங்கள்ட்ட விற்கிறதுக்கு சரக்கு ஒன்றும் கிடையாது. இவங்களை தெரிஞ்சது பூரா நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி கலவரம் பண்ணுறது, ஆட்டையை கலைச்சி விடுறது, அவதூறு பேசுறது, அவதூறு பேசுறது, இதுதான் அவங்களுக்கு தெரியும். இப்போ வெறுமனா பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார் அந்த பாலிடிக்ஸ் பேசுறவங்களை மட்டும் சொல்லா டென்ஷன் எடுப்போம். பார்ப்பனர் பேர் எடுத்தாலே டென்ஷன் ஆகிறப்பல அவர். ஆகட்டும்ங்கிறேன், ஆகட்டும். பின்னாடி வச்சிருக்கிற சில கேள்வியெல்லாம் இந்த பாலிடிக்ஸ் பேசினா மட்டும்தான் இவருக்கு வந்து பிரச்சனையா?
இல்ல இத பேசுறவங்க யாருங்கிறது உங்களோட பிரச்சனையா? யாருக்கு? அர்ஜுன் பொதுவாவே சங்கிகளுக்கு. ஆமா, ஏன்னா இப்போ தொடர் மதிவதனி ஆகட்டும், இப்போ இங்கே தென்காசியில் பேசின இந்த தொடராக இருக்கட்டும், அவங்க வந்து கடவுள் மறுப்பாளர்கள், கடவுள்ங்கிறவங்க இல்லை, அதை வந்து ஏற்றுக்கொள்ளல அவங்க அந்த விஷயத்தை, இல்லையா? இப்போ அதனால் அவங்க டென்ஷன் ஆகிறாங்களா அப்படின்னா, ஐயா சுகி சிவம் அவர்கள் இருக்கிறார், அவர் வந்து பக்திமானவர், ஆன்மீக சொற்பொழிவார், ஆன்மீக சொற்பொழிவாற்றவர். அதே மாதிரி பல கூட்டங்கள் வந்து பக்தி இலக்கியங்களை குறித்தும் அதில் இருக்கிற விஷயங்கள் குறித்தும் அது வந்து அந்த சைட்லேருந்து அவர் பேசக்கூடிய நபர். அவரும் பார்ப்பனர் அல்லாதார் விஷயங்களை அவரும் தொட்டு பேசியிருக்காரு. அவரே அரசியல் வந்துட்டார், அதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. அவரே அரசியல் பேச ஆரம்பிச்சுட்டாரு. ஆமா, அவர் அரசியல் பேசுறாரு, அதுவும் அந்த இடத்துல இருந்து அதை பேசுறாருங்கிறதா சங்கிகளுக்கு வந்து கெடுகிடுனே இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அடியால் வேலை பார்க்கறோம், அவங்க மட்டும் தனியா கருத்து பேசுறாங்க. நம்ம என்ன பண்றோம்? நம்மளுக்கு வந்து நம்ம எஜமான் என்ன சொல்றாங்களோ அப்படியே நம்ம எதுவுமே காதல் வாங்காம கலவரம் பண்றது, பிரச்சனை பண்றது, மன உளைச்சல கொடுக்கறது ஈஸியா இருக்குல்ல? இதைத்தானே பண்ணணும். அவன் என்ன ஆன்மீகங்கிறான், மதங்கிறான், போய் உட்காந்துட்டு கேள்வி கேட்கறான், கருத்து பேசுறான், புதுசு புதுசா பேசிட்டு இருக்கான், எப்படி தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? நினைக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கோயிலுடைய கருத்து கேட்பு கூட்டம், அதை வந்து சுகிசியம் அவர்கள் வந்து பேச போறாங்க, பேச விடாம சங்கிகள்லாம் இது பண்ணாங்க. அப்ப பிரச்சனை வந்து கடவுள் மறுப்பாளர் பேசுறாரா, கடவுளை ஏற்றுக்கொள்கிறவர் பேசுறாரா, பக்தி மறுப்பவர் பேசுறாரா, பக்திமான் பேசுறாராங்கிறது கிடையாது. என்ன பேசுறாங்கன்னு அதுதான் மேட்ரு. அவங்களை வந்து பெருசா டிஸ்டர்ப் பண்ணது எது அப்படின்னா, இந்த பார்ப்பனர் பார்ப்பனல்லாதவர், அதாவது இந்த சனாதனம், இந்த சனாதனம் சனாதன தர்மம் அப்படிங்கறது என்னது, அம்பானி அதானினாலே டென்ஷன் ஆயிருவாங்க. மோடி வந்து இல்ல யார கேட்டாலும் பாரு, இப்ப நீ சாதாரணமா நீ நிர்மலா சீதாராமன் போய் அவங்கள்ட்ட போய் அம்பானி அதானி பேசுனா டென்ஷன் ஆயிருவாங்க. ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க, அந்த பேரை சொன்னோன்னே அவங்களுக்கு ஒரு பதட்டம் வந்துடும். அதெல்லாம் அன்பார்லிமெண்ட் ரிவர்ஸ். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்ப்பனர் பார்ப்பன அல்லாதோர் அப்படின்னு பேசுறதுனாலே இவங்களுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அதெல்லாம் இப்ப ட்ரைனிங், ஏன்னா இவனு ட்ரைனிங்ல ஏதாவது சொல்லி கொடுக்குது, இந்த இந்த இடத்துல நீ இது சொன்னா உனக்கு புஷ்ஷும் பிபி ஏறணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுதான் அது. ஏன்னா இவனுங்களுக்கு வந்து இந்த சமூகத்தில் நிலவுற இந்த படிநிலை இருக்குது இல்லையா, அம்பேத்கர் சொன்னார் இல்லையா, இந்து மதம் இன்இக்வாலிட்டி, இன்இக்வாலிட்டியா? ஆமா, இன்இக்வாலிட்டி அன்கிரேட். அப்படியே பார்க்காத வாயா, சரி இதை சொல்ல இருந்தீங்களேன்னு பார்த்தேன். ஸோ அந்த படிநிலை சமூகம் இருக்குல்ல, இது அப்படியே டிஸ்டர்ப் அதே தான், அதே அது வந்து அப்படியே இருக்கணும். அது அப்படியே இருக்கிற போது தான் நம்ம, அதாவது நம்மை ஒருத்த வந்து ஒடுக்கிறாங்கிறது அவனுக்கு பிரச்சனை கிடையாது சங்கிகளுக்கு. நம்ம ஒடுக்கிறதுக்கு ஒரு குரூப் இருந்ததுன்னா ஐ எம் பினிஸ், மயில் சாமி சொல்ற மாதிரி ஐ எம் பினிஸ், எனக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனோநிலையில் இருக்கிற ஆட்களை நீங்க உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அது இருந்தா போதும், உளவியல் பிரச்சனை உள்ளவங்க. ஆமா, எக்ஸாக்ட்லி வராங்க. ஸோ இப்போ இவங்க வந்து இந்த பார்ப்பனர் பார்ப்பனர் இல்லாதவருங்கிற விஷயத்த பேசினாலோ, சனாதனம் அப்படிங்கிறத பேசினாலோ, இவங்களுக்கு வந்து கொஞ்சம் தகதகன்னு எரிய ஆரம்பிச்சிருது. அதை யாரு பேசினாலுமே அதை வந்து இவங்க ஏத்துக்கிறது கிடையாது. ஏன்னா சுகிசிவம் வந்து எல்லா இடத்துலயும் வந்து இந்த சைடு தான் நிக்கிறாரு. வள்ளுவருக்கு அவரு எப்படி அவர் வந்து திராவிடத்தை பேசுறாரு அப்படின்னு அவரும் ஏத்துக்கிறது இல்லை, அவரும் அப்படி சொல்றது இல்லை. நான் உண்மையை பேசுறேன்ப்பா, நான் உண்மையை பேசுறேன். அவங்க வந்து அது பெரியார் பேசினாரா, திராவிடம் பேசினா, அதெல்லாம் அவர் கணக்கு சொல்லவே இல்லை. அது பிஜேபி பேசுது, ஆர்எஸ் பேசுதான் அவர் சொல்லலை. எனக்கு இயல்பாக சில கேள்விகள் இருக்குது, அதை நான் முன்வைக்கிறேன். அதை தான் அவர் சொல்கிறாரு, தனியாக வந்து நான் பெரியார் கருத்துக்களை பேசுகிறேன், திராவிட கருத்துக்களை பேசுகிறேங்கிறத என்றைக்குமே சொன்னதே கிடையாது. அவரு நான் இதெல்லாம் படிச்சு அவர் பேசுறப்ப பார்ப்பனர்னு அவரு கூட பயன்படுத்த மாட்டார். நீங்க நல்லா பல இடங்களை பார்த்தீங்கன்னா யாரு உங்களுக்கு தெரிய, நான் சொல்ல விரும்பலன்னு அவர் கடந்து போயிடுறாரு. ஏன்னா அவர் வந்து இந்த பக்தி இதெல்லாம் டிராவல் பண்றாரு. அவருக்கு வந்து பெரும்பான்மையாக வந்து வழிபடுகிற இல்ல கும்பிடுகிற அந்த பக்தருக்கு மேல கன்சல்ட் பண்ணி அவர் பேசுறாரு, அவர் பேசுறாரு. ஆமா, அதனால அவர் வந்து யாரையும் உள்ளிழுத்து பேசுறது கிடையாது. ஆனா அவங்க அவர் பேசினாலுமே அவருக்கு டென்ஷன் ஆகுறாங்க. அவர் வந்து அதான் சொல்றாரு, இப்ப வள்ளுவருக்கு வந்து காவியா நம்ம எதிர்க்கிறோம், அதே அவரு அவர் வந்து இல்லறம் குறித்து அவ்வளவு விரிவா பேசுறாரு. அவருக்கு எப்படிங்க நீங்க போய் காவி போடுவீங்க, அடிப்படையில தப்பா இல்லையான்னு கேக்குறாரு. இன்னொரு மேல போய் இன்னொன்னு சொல்றாங்க, அவர் காமத்து போல கன் மாதிரி பழகி வச்சிருக்காரு. அவர் எப்படி அப்படி இருக்க முடியும்? சாமியார் முனிவர் சித்தர்னு போனா கோச்சிக்கிட்டு எல்லாம் எங்க போய் உட்காந்துருப்பாங்க, அன்னைக்கெல்லாம் காட்டுக்கு போயிடுவாங்க, சித்த வழி சிவ வழியில் போய் உட்காந்துருவாங்களே. அவங்க எப்படி இவ்வளவு டீட்டெயிலா ஒரு காமத்து பாடம் முடியும்?
அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நம்ம ஒரு தோழர் ஒருத்தர் எழுத்தாளர் தான் ஒருத்தர் சொல்லியிருந்தார், டக்குன்னு ஒரு பேர் வரல, அவர் தான் வந்து சொல்லியிருந்தார், இவரை போய் பெரிய துறவி அப்படி பிடிக்கிறாங்க, அவருடைய காமத்து பால படித்தாங்கன்னா இவனுங்க வந்து இதெல்லாம் பேசவே மாட்டானாங்க. ஆ, கவிஞர் வெயில் டக்குன்னு வந்து, கவிஞர் வெயில் தான் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். அவர் வந்து ஒரு குரலை மென்ஷன் பண்ணி அதில் வந்து அதை டீட்டெயிலாக விளக்கி இந்த பாட்டை படித்த பிறகு சங்கிகளுக்கு இப்ப இந்த ரெண்டாவதா அந்த தென்காசியில நடந்த கூட்டத்துல போயிட்டு தடுத்து நிறுத்தாங்கல்ல, அந்த சங்கிகளுக்கு நம்ம கேட்க வேண்டிய சில கேள்வின் இருக்கு. ரெண்டாவது, இப்ப அந்த ரெண்டாவது கிளிப்லயே கவனிச்சீங்கன்னா போலீஸ் போய் செட்டை ஆஃப் பண்ண சொல்லுது இல்லையா, காவல்துறையோட வேலை இதுவா? அவங்களுக்கு வேலை பாதுகாப்பு கொடுக்கறதுனால கூட்டம் வந்து பெர்மிஷன் கேட்டுதான் நடத்தப்பட்டிருக்கு. கூட்டம் போடுறதுக்கு இந்த பகுதியில் நாங்கள் போட போறோம், இந்த விஷயத்த நாங்கள் பேச போறோம், இன்னாரெல்லாம் பேச போறாங்கிற முழு விவரம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். கொடுக்கப்பட்டதுக்கு பின்னாடிதான் இது பண்றாங்க. அப்ப சங்கிகள் வந்து ப்ரெஷர் பண்றாங்க, ஒரு 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 கலவர சூழலை உண்டு பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க செட் ஆஃப் பண்ணுமா, சங்கிகள் ஆஃப் பண்ணுமா, எது உங்களுடைய வேலை? ஏப்பா அவன் வந்து பிரச்சனை பண்ணுவான், அதனால நீங்க பேசாதீங்க பேசாதீங்கன்னா அப்ப என்னைக்குதான் வந்து பேசுறது? இப்ப எதான் பேசுறது? அவன் வந்து கலவரத்தை உண்டு பண்றான்னா நீ அவனெல்லாம் அடக்கணும். அதை விட்டுட்டு பேசுற தோழர்களை அமைதியா பேசிட்டு இருக்க அந்த தோழர்களை அடக்கிறது சரியா இருக்கும். என்ன பண்ணுவீங்க கூட்டத்தில் பேசும்போது? சலசலப்பு வந்தால் எவ்வளோ சலசலப்பு பண்ணுறானோ அவனை தான் பிடிக்கணும் நீங்கள். எனக்கு அவங்க வந்து உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் கூட்டம் நடத்துகிறாங்க. அந்த அந்த கேள்வியில் அவனுக்கு பிரச்சனை, அந்த கருத்தில் பிரச்சனைனா பதிலுக்கு இன்னொரு கூட்டம் போட்டு தான் பேசணும். அங்கேயே கேள்வி கேட்குறது அது சரி கிடையாது. ஏன்னா அவன் ஓப்பனாக மீட்டிங் போட்டு பேசுகிறான், அப்போ இன்னொருத்தவங்களும் இன்னொரு மீட்டிங் போட்டு தானே பேச முடியும். நம்ம புதுகை பூபாலம் தோழர் தான் ஒரு ஃபேமஸான ஒரு கட்டு ஒன்று இதாகும். அவர் பாடிக்கிட்டு இருப்பாரு, கீழே ஒரு சங்கி வந்து கட்டிக்கிட்டே இருப்பா. அவர் வந்து என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்கணுமா, சரி கேளுப்பா அப்படின்னு. நாங்கள் நேமா அப்பெல்லாம் இது பண்ண முடியாதுப்பா, நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு உண்டியல் குளிக்கு நாங்கள் காசு செலவு பண்ணி நாங்கள் ஓட்டம் மேடை வந்து ஓங்கரத்தை பேசுமா, எங்கள் கருத்து தான் பேச முடியும், நீ வேணா மேடையை போட்டு ஓங்கரத்தை பேசிக்கப்பா அப்படின்னா அவ்வளோதான் விஷயம். ஸோ அந்த மாதிரி அதுக்காக நாங்கள் கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கூட்டம் நடத்துறதுங்கிறது உங்கள்கிட்ட ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கி தான் தோழர்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ, இது திராவிட மாடல் அரசு ஜனநாயக பூர்வமாக நடந்துக்கணும். தோழர்கள் வந்து ஏதாவது பர்மிஷன் வாங்காமல் நடத்திருந்தா இல்லை ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வேற ஒரு விஷயத்தை தொட்டு பேசுனா நீங்கள் போய் அங்கே மறுப்பு சொல்கிறது இல்லையோ, இல்லை அவங்க ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுனாங்கன்னா ஏன் இப்படி பேசுனீங்கன்னு கேட்கறதுலையோ மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த கிளிப்பே கவனிய அவங்க பெரியாரின் கருத்துக்களை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் போய் காவல்துறையினர் செட் ஆஃப்ன்றதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப அபத்தமான விஷயம். ரெண்டாவது, சங்கிகள் வந்து பேசுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி ட்ரைனிங் ரிப்ளை பண்ணணுமோ அப்படி ரிப்ளை கொடுத்து, ஏதாவது அவசரம் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிட்டு பாத்ரூம்லாம் காட்டி பாத்ரூமில் ஏதாவது பார்த்து வலிக்கு உள்ள வச்சு அவங்களுக்கு எப்படி வந்து புரிய வைக்க முடியுமோ அப்படி புரிய வைக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படித்தான் நீங்கள் வந்து சமூகத்தில் அமைதியை நிலைநாட்ட முடியுமே தவிர, கூட்டம் நடத்துகிறவங்கெல்லாம் வந்து இப்படி பேசக்கூடாது. இதுவே வந்து சாணக்கியா நடத்துகிற ஒரு விழாவில் இதே மாதிரி ஏதாவது மாற்றுக்கிறது. ஓப்பன் மீட்டிங் நடத்த போறான், நீ என்னடா பேசுற, அது ஓப்பன் மீட்டிங்டா? இப்போ இது இந்த பிரச்சனை நடந்தாவது ஒரு ஒரு அரங்குக்குள்ள நடந்துச்சு, இப்போ ரெண்டாவது அவர் கட்டு போட்டது ஓப்பன் ஹாலு, ஓப்பன் தெருவில் நடக்குது அது. சாணக்கிய தெருவில் வந்தா நிப்பா, என்னைக்கு தெருவில் வந்து நிற்கிறா? நான் தான் அதான் கேட்குறேன், உள்ளரங்கோ வெளியரங்கோ பிரச்சனை வந்தால் சமூக பதற்றம் தானே, சமூக பதற்றத்தை தணிக்கிறோம் ப்ரோ அப்படின்னு சாணக்கியோட மைக் ஆஃப் பண்ணுவீங்களா? எப்படி இல்லை, நம்ம துக்ளக் பெரும்பான்மையான வாசகர் வட்டத்தை கொண்டு துக்ளக் அதோட மைக் ஆஃப் பண்ணுவீங்களா? முடியாது, முடியாது. இல்லை அவனுங்க வந்து பேசுறது எல்லாம் வந்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு பேசுறாங்களா? அவங்க என்னென்ன விஷயங்கள் பேசுறாங்கிற புதுவெளியில் இருக்குல்ல, அவங்க எவ்வளோ ஒன்மம் கொண்டு பேசுறாங்கலாம் புதுவெளியில் இருக்குல்ல, அப்போ அதெல்லாம் வந்து கேட்க முடியுமா, கேட்குறாங்களா அப்படின்னு இருக்கிறப்போ இங்கே மட்டும் நோண்டு. மயிலாப்பூர்ல பெட்டி எடுத்தபோது எல்லாரும் கையும் பட்டு வருது, நான் வந்து அதெல்லாம் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே, அடுத்த அந்த பாயிண்ட் தான். அது எவ்வளோ பெரிய வந்து அன்டச்சபிலிட்டி அது, அதை யாராவது கேட்டாங்களா? யாராவது கேஸே போடலாம் அவங்க மேலே, கண்டுக்கவே இல்லை. தனியாக ஒரு செக்ஷனே ஃபைல் பண்ணி வாங்க வாங்க மாமி, எப்படி வந்து லட்டு தயாரிக்கிறாங்கன்னு நாங்கள் அரசு முறை சுற்றுப்பயணமா கூட்டு போய் காட்டுறோம். வந்து காந்தியை போட்டுத்தள்ளும் மாதிரி அம்பேத்கரையும் போட்டுத்தள்ளும் ஒருத்தன் பேசுறான், அவனெல்லாம் நம்ம விட்டு வச்சிருக்கிறோம். ஆமா, ஒரு ஒரு சட்டம் கூட மேலே பாயவே இல்லையா? அம்பேத்கரை போட்டு அப்பயே போட்டு தள்ளி ஒரு ஓப்பனாக பேசுகிறாயா? இப்போ அர்ஜுன் சம்பத் போன்ற சங்கிகளுக்கு சில கேள்விகள்னு சொன்னதுல அது இதுதான். இப்போ என்னன்னா, இந்துக்களின் முதல்வர் இந்துக்களின் முதல்வர்னு பேனர் அடிப்பானுங்க. ஏன் சிரிக்கிறீங்க? தெரியல, எந்த தான் சொல்கிறேன், அவன் கட்சியில் நிற்கிறது இல்லை.
அப்போ அவனை போய் வந்து கிளீன் முதல்ல வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல அவங்கள. அது ஏதோ அவனுக்கு தனியாக ஆர்காசம் அடைஞ்சிட்டு போகிறாங்க. விடுங்க இந்து கிளீன் முதல்வன் இந்து கிளீன் முதல்வனுங்கிறீங்க. இல்லை அர்ஜுன் சம்பத்தின் பேச்செல்லாம் கேட்டு யாராவது ஃபயர் விட்டு ஆஹா சு பிரமாதமாக பேசுகிறாரு அப்படின்னு நினைக்கிற ஆட்களாக இருந்தால் ஒரு விஷயம் இதை கவனமாக கேளுங்க. என்னது இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ணீங்கல்ல ஒரு மாமி, என்ன சொன்னாங்க? அர்ஜுன் சம்பத் கைப்பற்றவர் அதனால நான் இப்ப திருப்பதியில் சாப்பிட்றது இல்ல, எல்லாரும் கை வைக்கிறா, இப்ப எல்லாரும் கைப்பட்டு வருது அப்படின்னா அதுல அர்ஜுன் சம்பத் தான் சேர்த்தான சொல்லியிருக்காங்க. ஆமா, அர்ஜுன் சம்பத் கைப்பட்டாலும் தவிட முடியாங்க தான். ஆமா, திருவாரங்க தானே, இதைத்தானே பெரியார் சொன்னாரு, இதைத்தானே தொடர் மதியுதீனியும் சொன்னாங்க. ஆமா, அப்புறம் ஏன் வந்து அர்ஜுன் சம்பத் கோவப்பட்டு சக இந்துவை நீங்க பிரிச்சு பாக்கலாமா, ஒரு இந்து மீது இப்படியான ஒரு பிரிவினைவாதத்தை நீங்க தூண்டலாமா, மாமியை மன்னிப்பு கேளுங்கள் பேசலாமா, மாமியை மன்னிப்பு கேளுங்கள் அப்படின்னு மயிலாப்பூரை நோக்கி ஒரு பேரணி போயிருக்கணுமா இல்லையா? 12 பேரோட பேருக்கு வேண்டியது ஏன் அர்ஜுன் சம்பத் 12 பேர் 12 பேருக்கு அவருங்க போவாரு அவர் கூட இருக்கு. சும்மா என்ன என்னத்தையா பேசக்கூடாதுண்ணே, நீங்க என்ன அர்ஜுன் சம்பத்தா? இல்ல இல்ல, அப்பெல்லாம் பேசக்கூடாது சரியா? ஒரு நீங்க சொன்ன மாதிரி யாராவது ஒரு 2 பேரை கூட கூட்டிட்டு ஒரு மயிலாப்பூரை நோக்கி ஒரு பேரணி போயிருக்கணுமா இல்லையா? ஏன் போகல? அப்ப எந்த இந்துக்களுக்காக இவர் சப்போர்ட் பண்றாரு சொல்லணுமா இல்லையா? இன்னொன்னு, அனைத்து சாதியினர் அர்ச்சகர் அப்படிங்கிறது, ஆமா, அனைத்து இந்துக்களும் அர்ச்சகர் அப்படிங்கிறது தான் நீண்ட காலமாக நாம கேட்டுட்டு இருக்கிற ஒரு கோரிக்கை, ஒரு விஷயம், ஒரு பெரியாரின் மனதில் தைத்த முள் இல்லையா? அந்த முல்லை அகற்ற கோரி, சரி பெரியாரின் மனதில் தைத்த முள்ளா நீங்க அகற்றவனா, இந்துக்களின் நெஞ்சில் இருந்து ஒரு முல்லை வந்து அகற்றும் விதமாக ஒரு அனைத்து சாதியினர் அர்ச்சகருக்கு ஆதரவாக இம்ப்ளீடெல்லாம் பண்ணவன் கேஸ்ல ஒரு பேரணியோ ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு தெருமுனை கூட்டமோ அர்ஜுன் சம்பத் ஜி போடுவாரா? இல்ல இதை எதிர்த்து பேசக்கூடிய ஆட்கள்லாம் யாரு? நம்ம கோட்சேவின் பேத்தி அவர்கள், அவங்க, நம்ம சாணக்கியா, இவங்கெல்லாம். மேம் என்ன சொல்றாங்க? இவங்க மட்டும்தான் மடியா, மடியாயிடும், சுத்தபத்தமா இவங்க மட்டும்தான் இருப்பாங்க, பார்ப்பனர்கள் தான் சுத்தபத்தமா இருப்பாங்க, பார்ப்பனர்களும் சுத்தபத்தமா இருக்க மாட்டாங்க, புழங்க மாட்டாங்க அப்படிங்கறதுதான் மாமியினுடைய கருத்து இல்லையா? இந்த கருத்தை கண்டிச்சாரா? ஏன்னா இவங்கதான் மடியா இருப்பாங்க, இவங்கெல்லாம் மடியா இருக்க மாட்டாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் மடியா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்குள்ள அர்ஜுன் சம்பத்தும் வருவார்ல கண்டிப்பா. அப்போ இதை எதிர்த்து, இந்த கருத்தை எதிர்த்து, மாமியை எதிர்த்து அர்ஜுன் சம்பத் ஜி எங்கேயாவது பேசுவாரா? அதாவது அப்ப எந்த இந்துக்களுக்கு ஒரு முதல்வர், எந்த இந்துக்களுக்காக, எந்த சித்தாந்தத்திற்காக இவர் போய் நிற்கிறாரு? இப்படியாப்பட்ட ஆளை தான் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கு கூப்பிட்டு அமைச்சர் வந்து அமைச்சர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, போட்டோ எடுத்துக்கிறாரு, ஜாலியா பேசிட்டு இருக்கிறாப்ல. ஆமா, இவர் இவன் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற ஆளை கூட்டு போய் நீங்க பக்கத்துல உட்கார வைக்கிறீங்கன்னா நீங்க மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ரெண்டாவது, இப்ப அமைச்சருக்கு சில கேள்வி இருக்குது நமக்கு. இப்போ ஒரு ஜனநாயக பூர்வமாக நடக்கக்கூடிய ஒரு விவாத மேடை, அதுல எதிர்கெடுத்து வைக்கக்கூடிய தோழரை அவங்க ஒரு இயக்கத்தின் துணை பொதுச்செயலாளராக இருக்கிறாங்க, அப்பேற்பட்ட பொறுப்பு உள்ளவங்களை அடிப்பதற்காக மேடையில பக்கத்துல வரைக்கும் போறார். இவருக்கு முன்னாடி அனைத்து சாதியினர் அர்ச்சகர் குறித்து இவனுடைய நிலைப்பாடு என்ன, அறநிலையத்துறை குறித்து இவனுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சு, இவ்வளவு விஷயங்களும் தெரியாத ஆள் கிடையாது சேகர் பாபு அவர்கள், இவ்வளவு விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எதன் அடிப்படையில இவருக்கு அழைப்பு விடுத்தாங்க, எதன் அடிப்படையில கூப்பிட்டு இவரை பக்கத்துல உட்கார வச்சாங்க, இப்ப இப்படி நடந்துக்கிறான்ல, இப்ப இதை வந்து அமைச்சர் கண்டிக்க போறாரா இல்லை என்ன பண்ண போறாரு? இவர் வந்து டிசோன் பண்ணுவாரா மாட்டாரா? அது எப்படி பண்ணுவார்ப்பா? அது அவரு வெளியே நடந்த ஒரு பிரைவேட் பிரச்சனை, அதுக்கு எதுக்கு அமைச்சர் வந்து கருத்து தெரிவிக்கணும்? இது எப்படி நான் பிரைவேட் பிரச்சனையாகும்? ஒரு அதாவது ஒரு விவாத மேடையில் எதிர்கருத்தை வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியாத, அதை வந்து தாங்கி கொள்ள முடியாத ஒரு இன்டாலரன்ஸாக இருக்கக்கூடிய நபரை நீங்கள் வந்து அறநிலையத்துறை ஒரு நாட்டினுடைய ஒரு டிபார்ட்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு மீட்டிங்ல எப்படி பக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்க முதல்ல? அப்ப நீங்க வந்து மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? ஏன்னா மக்கள் வந்து 40-40 யாரு கோட்டு போட்டுருக்காங்க? பிஜேபியை தோக்கடிச்சு அதை எதிர்க்கிற, அதை யார் சரியா எதிர்க்குது அப்படின்னா திமுக தான் சரியா எதிர்க்குது. எங்களுக்கு பிஜேபி வேண்டாம் அப்படின்னு திமுக மக்கள், இதே பிஜேபி ஆர்எஸ்எஸ் தத்துவம் தான் இங்க நிலைபெறணும், திமுக அடியோடு திராவிட இயக்கம் அடியோடு ஒழியணும்னு நினைக்கக்கூடிய ஆளு அர்ஜுன் சம்பத். அப்ப அப்பேற்பட்ட ஆள் நீங்க கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்கன்னா உங்களை செலக்ட் பண்ண அந்த மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா ஒரு சீட்டு கூட கொடுக்கல மக்கள், 40-40 ஆசை விட்டு நக்கிட்டு போயிடுச்சு பாஜகவுக்கு. அப்போ மக்களோட நிலைப்பாடு என்ன? எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் தன்னை வேண்டாம்,
எங்களுக்கு இந்துத்துவ ஸ்டாண்ட்னா வேண்டாம், எங்களுக்கு வந்து இந்த பிரித்தாள்ற விஷயம் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதான மக்களுடைய ஸ்டாண்டு. அப்போ இதெல்லாம் வேணும்னு கேட்குற ஒரு ஆளை நீங்கள் கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்கன்னா இப்போ நீங்கள் மக்களை மதிக்கலன்னு அர்த்தமா? ஆமாம், கேட்போமா இல்லையா? அப்போ இதை வந்து என்ன பண்ண போறாங்க? நீங்கள் வந்து மக்களுக்காக பேசுகிற மதிவீதித்துறையோட பக்கத்தில் உட்காந்து உட்கார்ல ஏதாவது ஒரு கூட்டம், ஏதாவது ஒரு கூட்டம் ஒரு இடம். ஏன்னா இப்போ என்ன பண்ண போறாரு என்ன இதுங்கிறதுலாம் நீங்கள் தான் வந்து சொல்லணும். ஏன்னா இவர் வந்து கூப்பிட்டு அமைச்சர் பக்கத்துலலாம் நீங்கள் உட்காந்துக்கிற ஃபோட்டோலாம் இப்போ இருக்குது. இப்போ போலீஸ் இவர் மீது நடவடிக்கை எடுக்குமா சரியா அப்படிங்கிற கேள்வி வருது. அது மட்டும் இல்லை, நான் வந்து பாபர் மசூதிக்கு அரசேவைக்கு போனேன், அரசேவைக்கு நான் போய் இடிச்சேன், நான் ஒரு கல் இடிச்சுலாம் பேசினாப்ல அவரு, அவருங்களும் வளர்க்குறதுக்கு ஏதாவது தெரியல. இங்கே இங்கே ஏதாவது போட முடியும், இனிமேல் அதை போட முடியுமாங்கிறதெல்லாம் வேற. அதாவது முன்னாடி கரசேவைக்கு போனோம், அதாவது ஒரு ஸ்டேட்டை வந்து இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த ஒரு கட்சி ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தை சேர்ந்த அந்த இயக்கத்தினுடைய பொதுச்செயலராக இருந்தவங்க கரசேவைக்கு ஆள் அனுப்புனாங்க அப்படின்னு அந்த கட்சியை சேர்ந்த மூத்த நிர்வாகி எல்லாம் பேசுகிறப்போ நம்ம இதெல்லாம் நம்ம கேட்க போக முடியும்? ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலை இந்த மாதிரி கரசேவைன்னா என்ன ஒன்றும் இல்லை, மசூதி இடிக்க போனது இல்லையா? ஆமாம். அப்போ சிறுபான்மையினர் நலன் குறித்து தொடர்ந்து பேசுகிற இயக்கம் திமுக. அப்போ இவன் திமுகவினுடைய நிலைப்பாடுக்கு கோர் எதிராக இருக்கிறவன் இவன். இவனை கூப்பிட்டு போய் நீங்கள் பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்க அப்படின்னா அப்போ மக்களை நீங்களே வந்து ஒரு குழப்பத்தில் ஆழ்த்துறீங்க. அதை செய்யாதீங்க. இவன் இந்த மாதிரி ஒரு விவாதத்தில் கூட ஒரு எதிர்கருத்தை தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு இன்டாலரன்ஸான ஆள். இவரைக்கும் கூப்பிட்டுட்டீங்க, ரைட்டு, அட்லீஸ்ட் இனிமேல் டிசோன் பண்ணுங்க அவனை, இனிமேவாவது கூப்பிடாம இருங்க. ஓகே.